Subscribe. வெல்கம் டு அன்னை மசாலா சமையலுக்கு உங்களை அன்போட வரவேற்பு. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா, செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு செய்வது எப்படி. அதுக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுட்டு அதை காட்டுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, சின்னதாக அரை இஞ்சி சைஸில் ரெண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஏலக்காய் 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதையே பொடி பண்ணிக்கலாங்க. மசாலா முதல் ரெடி பண்ணிவிட்டு மித் எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறோங்க. இது ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் தான் பொடி பண்ணணுங்க. இது வறுத்துக்கலாங்க, அப்புறமா பொடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், கடாய் வச்சுக்கலாங்க. ஸ்டவ் சிம்மிலேயே வச்சு நம்ம எல்லா பொருளும் வறுத்துக்கலாம். மசாலா ஐட்டமில் இப்போ எடுத்து வச்ச மல்லி போட்டுக்கோங்க. கடாயை சூடாயிடுச்சுங்க. மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, கிராம்பு, ஏலக்காய் பட்டை, இதெல்லாம் அடுப்பு சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா மணம் வரும். இந்த மசாலா நாம் செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அரைச்சி குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு. வறுக்க வறுக்க நல்ல மணம் வருது. அது இப்போ வெங்காயம் பாருங்க, நல்லா செவந்துருச்சு. இதில் தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா சேர்ந்துருக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. இதில் மசாலா ஐட்டம் போட்டுக்கலாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுட்டு அது போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு அது போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா வணக்கிடலாம். இந்த மசாலா பச்சை வாடையெல்லாம் போகட்டும். மசாலா பத்தி போகாமல் இருக்கிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. மசாலா வேகட்டும். இப்போ வறுத்த பொடி இதில் போட்டுக்கலாங்க. பொடி மசாலா ஐட்டம் அரைச்ச மிளகு எல்லாம் வறுத்து அதை இதில் சேர்த்துக்கலாங்க. இதை 1 நிமிஷம் உடலாங்க. அப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்திடலாங்க.
இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்படி வெங்காயம் வறுக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாங்க. விதமான சூழல அப்படியே மூடி போட்டு வச்சிருவாங்க. ஒரு ரெண்டு விசில் உள்ளாங்க. ரெண்டு விசில் விட்டுறது எடுத்து பார்க்குறாங்க. செட்டிநாடு சிக்கன் குழம்பு, சுவையான குழம்பு. இது மூடி போட்டு வைக்கலாங்க. ரெண்டு விசில் வறுத்துடும். இப்போ விசில் போயிடுச்சுங்க, அதை மூடி கழட்டிடலாம். இப்போ குழம்பு நல்லா ஆயிடுச்சுங்க. இதில் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுருவாங்க. அவ்வளோதாங்க. பொடியை கட் பண்ணி வச்சுக்க கழுவி அது தூவி விட்டுருவாங்க குழம்பு. செட்டி நாட்டு சிக்கன் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்துங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. என் ஃபுல் வீடியோவை பாருங்கள். செட்டி நாட் சிக்கன் குழம்பு, சூப்பர் குழம்பு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்.